மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆம் தமிழரசன் ஹியர் நம்ம இன்னைக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் ஃபோர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அந்த லெசனில் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்ன அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஓகே நம்ம இஎம்எஃப் இன்ட்யூசர் பை ஓரியன்டேஷன் பார்த்தீங்க இல்லையா அதாவது இந்த இடத்துல ஒரு நார்த் போல் இருக்குது இங்கே ஒரு சவுத் போல் இருக்குது அந்த மேக்னடிக் ஃபீல்டுனுடைய டேரக்ஷன் பி வெக்டர் எங்கேருந்து எங்கே நார்த்து டு சவுத் இதுதான் பி வெக்டருடைய டேரக்ஷன் ஓகேவா இதில் இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஆக்சிஸ் வச்சிருக்கோம் அதில் ஒரு காயில் வச்சிருக்கோம் அந்த காயிலுடைய சர்ஃபேஸுக்கு பர்பண்டிக்குலர் டைரக்ஷன் தான் என் கேப் அப்படின்னு சொல்கிறோம் அந்த என் கேப்பை வந்து ஏ வெக்டருடைய டைரக்ஷனுக்கு கொடுக்குது இல்லையா இப்போது இந்த ஆக்சஸ்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம அங்கே ரொட்டேட் பண்ணுறோம் பாருங்களேன் ஜீரோ நைன்ட்டி ஒன் எயிட்டி டூ செவன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி இப்போ இந்த ஆக்சஸ்ஸை டிபெண்ட் பண்ணி இப்படி ரொட்டேட் ஆகுது சரியா இப்படி ரொட்டேட் ஆகும்போது என்னவாகும் நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்பொழுது நமக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது வென் இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் சேஞ்ச்

டைரக்ஷனும் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது டயத்தை பொறுத்து மேக்னிடியூடும் டேரெக்ஷனும் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இல்லையா இதை பற்றி உங்களுக்கு முதல்ல தெரியும் ஓகே அதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு அன் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு ஏ ரெசிஸ்டர் ஆர் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இந்த வேவுக்கு பெரு சினிசாய்டல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சைன் வேவ் ஒரே ஒரு வேவ் மட்டும் ஹருசாண்டலாக போட்டால் இது வந்து சிம்பிள் ஃபார் த ஏசி அதனுடைய பொலாரிட்டி மாறிட்டே இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அந்த இன்ஸ்டெண்ட் தான் எப்போது விச் த அப்பர் டெர்மினல் ஆஃப் த இஸ் பாசிட்டிவ் அண்ட் லோயர் டெர்மினல் நெகட்டிவ் அட் அட்டேன் இன்ஸ்டன்ட் ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஸோ அப்போது டேரெக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அது எந்த டேரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கிளாக் வைஸ் டேரக்ஷனில் இருக்கும் நான் இப்போ இந்த இடத்துல நான் சுவிட்ச் ஆன் பண்ணவுனே நல்லா கவுனிங்கு அதனுடைய மேக்னிடியூடு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்களேன் சரியா இப்போ நான் நான் டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்டை காட்டணும் அப்போ வர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜை காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பாஸ்டிவ் ஆஃப் சைக்கிளை காட்ட போகிறேன் இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒன் டூ த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி மேக்னெடியூடு சேஞ்ச் ஆகுது ஜீரோ அப்போ நம்ம கிராஃப் போடுறோம் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கும் ஒமேகா டீக்கும் ஒமேகா டீ அப்படிங்கிறது தீட்டா அப்போ நமக்கு எக்ஸ்ஆக்ஸிஸில் தீட்டா எடுத்துருக்குறோம் ஆக்சிஸில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எடுத்துருக்குறோம் அப்போ நமக்கு டைம் ஆக ஆக மேக்னெட்யூடு இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கு பிறகு கம்மியாச்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் எனமஸ் சார்ஜ் ஃப்ளோ ஆகும் சும்மா கான்செப்டை புரிஞ்சு சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்காக நான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு காட்டியிருக்கிறேன் சரியா அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க சரி இப்போ அடுத்தது நான் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் காட்ட போகிறேன் இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கரண்ட்டுனுடைய நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ என்னவாகுது இங்கே இங்கே இதனுடைய பொலாரிட்டி இப்படி இருக்கக்கூடிய பொலாரிட்டி மாறுதுங்க லோயர் ரெண்டு பாசிட்டிவும் அப்பர் ரெண்டு வந்து நெகட்டிவ் இருக்குது இப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது இப்படி ஃப்ளோ ஆக போகுது பாருங்கள் இங்கே நமக்கு ஒன் டூ த்ரீ டூ ஒன் ஓகேவா ஸீரோ ஸோ அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் ஸ்மால் இன்ட்ரல் ஆஃப் டைம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இன்ஸ்டண்ட்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய பொலாரிட்டி மாறி இருக்குது ஸோ பொலாரிட்டி ஆஃப் த ரிவர்ஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல அப்போ கரண்ட் எந்த டேரக்ஷனில் இருக்கு நமக்கு Anti-clockwise directionல இருக்கு இருக்குது ஸோ அப்போது இந்த டயத்தை பொறுத்து அதனுடைய direction டேரெக்ஷன் ஆஃப் த கரண்ட்டும் கண்டினியூஸாக மாறிட்டுருக்கு இது பாஸ்டிவ் டேரக்ஷன் ஃப்ளோ இந்த பாஸ்ட் ஆஃப் சைக்கிள் இது நெகட்டிவ் directionல கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது புரிஞ்சுக்க இதுதான் இதுதான் நம்ம alternating current அப்படின்னு சொல்கிறோம் Both the magnitude and the direction of the current is changed with respect to the time. Okay, maan? Sorry. இது நம்மா expressionல் எப்படிக்குடுக்கலாம். இது நம்மா sinusoidal wave அப்படின் சொல்கிறோம். அல்லது sin wave அப்படின் சொல்கிறோம். அப்பட sinusoidal alternating voltage. அதுகான் expression V is equal to VM sin omega t. நம்மா waveform, இந்த voltage இக்கான waveform. instantaneous voltage வந்து நம்மா y-axis ரெடுத்துக்கிறோம். உமேகா டீயை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கலாம் சரியா இதில் டி அப்படிங்கிறது டைம் டயத்தை பொறுத்து கூட வோல்டேஜ் வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி இப்போ இந்த ஸ்மால் வி அப்படிங்கிறது எதை ரெப்ரஸன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் விஎம் கேபிட்டல் விஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் உமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி சரியா இப்போ இதில் நீங்கள் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் ஸ்மால் வி அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அதாவது டைம் இந்த வேல்யூவாக இருக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இவ்வளோ இருக்கும் டைம் உமே காட்டி தீட்டா இன்னவாக இருக்கும்போது இந்த இந்த இன்ஸ்டண்ட்டில் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இவ்வளோ இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டில் வேல்யூ இவ்வளோ இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த இன்ஸ்டண்ட்டில் சீரோ இந்த இன்ஸ்டண்டில் இந்த வேல்யூ இருக்கும் அப்போது அந்த இன்ஸ்டண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஸ்மால் வியூ ஸ்மால் வி சரியா சரி நமக்கு விஎம் அப்படிங்கிறது இந்த வேவ்னுடைய மேக்சிமம் அந்த வோல்டேஜை தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் விஎம் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சிக்க முடியுதா அது இந்த வேவை பொறுத்தளவு அது மேக்சிமம் வேல்யூ கான்ஸ்டண்டாக இருக்கும் இதில் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம் அது மேக்ஸிமம் வேல்யூ புரிஞ்சிக்க முடியுதா சரி இதே மாதிரி தான் நமக்கு கரண்ட்டும் சேஞ்ச் ஆகுது ஸோ அப்போ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா ஸ்மால் ஐஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஐஎம் சைன் உமேகா டி அப்போ நமக்கு இந்த கிராஃபை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இதில் உமேகா டிக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கும் இடையில் கிராஃப் வரைஞ்சிருக்கிறோம் சரியா இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த கிராஃபை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த அனிமேஷனில் பண்ணதும் கொஞ்சம் ஞாபகம் வரணும் சரியா நான் திரும்பவும் சொல்கிறேன் நார்மஸ் சார்ஜ் ஃப்ளோ ஆகும் நான் சும்மா அனிமேஷனுக்காக ஒன் டூ த்ரீ அப்படின்னு காட்டியிருக்கிறேன் ஸோ அப்போது இதில் நமக்கு ஸ்மால் ஐ அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் கேபிட்டல் ஐஎம் அப்படிங்கிறது மேக்சிமம் வேல்யூ ஆஃப் த கரண்ட் அதாவது தான் நம்ம ஆம்பிளிடியூட் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேவை பொறுத்தளவு அந்த ஐஎம் வந்து மேக்சிமம் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம் சரியா இந்த வேவை பார்த்தவொடனே நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நமக்கு ஜீரோ மில்லி செகண்டில் கரண்ட் வந்து ஜீரோ ஒன் மில்லி செகண்டில் ஒன் டூ மில்லி செகண்டில் டூ த்ரீ மில்லி செகண்டில் த்ரீ ஃபோர் மில்லி செகண்டில் டூ ஃபைவ் மில்லி செகண்டில் ஒன் சிக்ஸ் மில்லி செகண்டில் ஜீரோ செவன் மில்லி செகண்டில் மைனஸ் ஒன் இந்த வேல்யூ எதுவும் கரெக்டு கிடையாது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய நார்மல் சார்ஜ் ஃப்ளோ ஆகும் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க டைம் ஆக 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 மேக்னிட்டியூடு இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ் டைரக்ஷனில் அடுத்தது அதே மேக்னிடியூடு அதே டேரெக்ஷனில் குறை வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்தது டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது டைம் ஆக ஆக மேக் நெகட்டிவ் டேரெக்ஷனில் மேக்னிடியூடு இன்க்ரீஸ் ஆகுது மேக்ஸிமத்துக்கு போகுது டைம் ஆக அதே நெகட்டிவ் டைரக்ஷனில் வர வர வேல்யூ குறஞ்சி சீரோ ஆகிடுது அவ்வளோதான் இது தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த டயத்தை பொறுத்து போத்து த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் சேஞ்சு அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும் இதுதான் இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுக்க முடியுதா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுனா சரி என்னுடைய சேனல் நேம் வந்து ப்ரைம் ஃபிசிக்ஸ் இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் Thank you, my dear students and my friends.